சிவவாசி சூத்திரத்தினுடைய பதினொன்றாவது சூத்திரம் படிக்கிறேங்க வெளிகளை மூடி வெளிப்புடன் நீயும் வெளிகளை மூடி அகத்திலே வெளிப்புடன் வெளிப்புடன்னா அந்த பெரிய ஆற்றலான உண்மையான பொருள் பேருண்மையான பொருள் ஒன்று இயக்கம் ஒன்று ஒன்று தன்னை இயக்கி கொண்டு இருக்கின்ற இறை பொருள் சதா காலமும் கொடுத்துட்ருக்க அந்த பெரிய பொருள் மற்றதெல்லாம் மாயை என்று அந்த வெளிப்புடன் விழிப்புடனை காத்துக்கிட்ருப்போம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களுக்காக வெளிப்புடன் இருப்போம் அந்த காத்து கொண்டு இருத்தல் ஆர்வமாக மகிழ்ச்சிக்காக விழிப்புடன் ஒரு வைராக்கியமாக சிரத்தியுடன் விரி மயிர் கபால உச்சியை எண்ணி விரி மயிர் கபால உச்சியை எண்ணி அந்த கபால உச்சியை நோக்கி எண்ணங்களை சுருக்க வேண்டும் வெளியே போகின்ற கேக்கில் எனக்கு எதுவுமே கேட்டுட்ருக்கு அது ஒன்றும் இல்லை உள்ளுக்குள்ளே ஒரு கபால உச்சியை நோக்கி என்ன எண்ணங்களை செலுத்துகிறேன் எண்ணங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் அடுத்து கேட்குது அதையும் நான் க்ளோஸ் பண்ணுறேன் ஒன்றும் கேட்கல உள்ளுக்குள்ளே நான் உச்சந்தலைய உச்சியை எண்ணி எண்ணம் குவிக்க உச்சியை எண்ணி உச்சியை எண்ணி கபால உச்சின்னு எண்ணம் குவிக்க இலக்கை நாடிட அந்த இலக்கு தானாகவே வரும் தின்னமாய் எதுவும் எதிர்படலாம் அங்கேயே தின்னமா வைராகியமாக சிரத்தியுடன் அங்கே ஒன்று என்று நம்பி ஆணித்தரமாக என்னை இயக்கக்கூடிய ஒரு மகா அற்றலங்கே உண்டு அவனே இந்த பிரபஞ்சத்திலே என்னை ஒரு கம்பியாக பாலமாக இணைத்துள்ளான் அவனே அகப்பொருள் இறை பொருள் ஜோதி வடிவானவன் சிவத்தின் தத்துவம் சூரிய சந்திரன் ஐக்கியமான சிவ சந்திர சூரிய சந்திர சிவசக்தி மையத்தின் இயக்க சக்தி அங்கே தின்னமாய் அது போட்டு அங்கேயே அப்படியே இருக்கணும் வெள்ளிப்புடனே காத்து கொண்டு இருக்கும் பொழுது கடை கட்டி மூலத்தின் வாயிலை கட்டி எங்கே உற்பத்தி ஆகிறதோ அந்த வாயிலை கட்டி மடை வாயில் போக்கு எப்படி வருந்தி மீன் வரும் என்று காத்து வெள்ளிப்புடன் இருக்கிறதோ திருமந்திரத்தில் மேட்சிங் பண்ணுறேன் கொக்கானது குளத்திலே இருக்கின்ற மீன் வரும் என்று காத்து கொண்டு வெளிப்படும் ஒத்த காலை நிற்கிற மாதிரி ஒரு கம்பியாக அந்த மூலத்திலே உற்பத்தி ஆகின்ற ஒரு கம்பி போலே புருவத்தின் மத்தியிலே ஊன்றுகோலாக வைத்து மடைவாயில் கொக்கி போல் வருந்தி அங்கே ஒன்று இருக்கிறது என்று வருந்தி அங்கே ஒன்று ஆனந்தம் கொடுக்கிறது மகிழ்ச்சி கொடுக்கிறது என்று நினைத்து நினைத்து இருப்போருக்கு உடையாமல் ஊழி இருக்கலுமாம்மா இந்த ஊழி காலம் என்ற இந்த உலகம் இருக்கும் வரை இந்த சரீரம் அப்படியே கட்டையா அப்படியே இருக்குமா எந்த உயிரும் வெளியே போகாது எதுவும் போனோம் அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் பாசியை நிறுத்துதல் புரியுதுங்களா ஒருத்தருத்த நாடியை ஓடுகின்ற வாய்வை கருத்தினால் நிறுத்திய கபாலமேற்ற வள்ளிரேன் அந்த ஊருத்தருத்த புராண வாயுவை கபாலத்திலே ஏற்ற வள்ளிரேல் அங்கிருக்கின்ற உற்பத்தி இடத்துக்கே ஏற்ற வள்ளிலே விருந்தரும் பாலராவான் வயதானவன் கூட இளமையாக மாறுவான் என்று அற்புதமாக சொன்னானே சிவவாக்கியன் அப்போ என்ன பண்ணான்னு கண்ணை மூடிட்டு அழகாக உள்ளுக்குள்ளே உச்சந்தலையில் என்ன நடக்குது அங்கே என்னமோ வருது வருதுன்னு விழிப்புடன் காத்து கொண்டுரு அங்கே பேராற்றல் ச எல்லாம் இயக்கக்கூடிய ஆற்றல் உன்னை இயக்கக்கூடிய ஆற்றல் உன்னை சுற்றி இயக்கக்கூடிய பேராற்றல் அங்கே ஒரு ஒளிமயமாக வாசியினுடைய சிவமாக சிவ சக்தியின் மையமாக ஒளி கிடைக்கும் என்பது பதினொன்றாவது சூத்திரம் நன்றி